வெளியே வந்து மழை கொளுத்து கொளுத்து கொளுத்துது, கரெக்டாக அமேசான். இங்கே வந்து ட்ரெயின் எல்லாம் பந்தாக இருக்குது, ட்ரெயின் பந்து, மக்கள்லாம் எங்கேயும் வேலைக்கு போயிட்டு பாதிலே மாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அமேசான்காரன் வந்து கையில் டெலிவரி கொடுத்துட்டு போகிறான். வேலையோட டெடிக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்களா? அமேசானோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? நீ என்னமோ நாசமாக போயிட்டு போ, ஐயா வேலையை முடி, இதுதான் எம்ப்ளாயீஸ்க்கு சொல்கிற மெசேஜ். அமேசானில் வந்து வீட்டுக்கு டைம் கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும், அது கிடையாது. உலகத்தில் நம்பர் ஒன் எம்ப்ளாயாக எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நம்பர் ஒன் கம்பெனி எப்படி இருக்காங்கன்னு புரியுதா? ஓகே, நம்ம லைஃப்பில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னா ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். உண்மை, நான் சொல்கிறது உண்மை, அதெல்லாம் கொடுக்கணும். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒன்று. ஆனால் எப்போ எங்கே வேலை முக்கியமோ அந்த இடத்துல வேலையை மட்டும் பார்க்கணும். பொண்டாட்டி, பிள்ளை, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஜாலி, பார்ட்டி, சுத்த போகிறது, நிம்மதி, எதையுமே பார்க்கக்கூடாது, சாதிச்சிட்டே இருக்கணும். இவங்க இதுதான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் போனது காரணம். வாழ்க்கையில் எதுவும் சாதிக்கணும்னா மழை, வெயில், நொண்டிச்சாக்கு, ஃபேமிலி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலி பார்த்துக்கணும், வேலையை பார்த்துக்கணும். இந்த கதையெல்லாம் நடந்தால் பெரிய ஆள் ஆக முடியாது. போடுகரவட்டி மாதிரி கதையை ஓட்டலாம். ஆனால் நான் சொல்லலை, இது அமேசான்காரங்களோட பாலிசி.